Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. தேர்தல் குறித்த அண்மை செய்தி ஒன்று. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளுடன் பழனிசாமி தரப்பு சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள், விவரங்கள் என்ன? சக்தி, மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் பிப்ரவரி 27 நடைபெற உள்ள நிலையில் அதிமுகவின் தரப்பில் இதுவரைக்கும் அதிமுகவில் பழனிசாமி தரப்பில் இதுவரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில் இன்றைய தினம் ஓமலூரில் உள்ள புறநகர் அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி இங்கே வருகை தந்திருக்கிறார். முன்னதாக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், ஓ எஸ் மணியன், கே பி அன்பழகன், கே பி முனுசாமி, எம் சி சம்பத், வளர்மதி உள்ளிட்டோர் இங்கே வந்திருக்காங்க. அதே போல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜ் உள்ளிட்டோரும், உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் பங்கெடுத்திருக்காங்க. இது தவிர்த்து முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அதிமுக சார்ந்தவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. குறிப்பா ஏற்கனவே திமுக தரப்புல திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கான வேட்பாளர் இவிகேஸ் இளங்கோன் அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பழனிசாமி தரப்பிலும் சரி, பன்னீர்செல்வம் தரப்பிலும் சரி, இதுவரைக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில்தான் இந்த ஆலோசனை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தொடர்பான விமர்சனங்கள் பரவலாக இருக்கிறது. அதாவது இருதரப்பிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. வேட்பாளராக யாரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கிய ஆலோசனை தான் இங்க நடைபெற இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இன்றைய தினம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டனையும் சொல்லியிருக்கார், இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறந்த வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம், அதே போல மக்கள் மனம் மாறி இருக்கிறது அப்படிங்கறத இந்த தேர்தல் மூலமா அதிமுக நிரூபிக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை இப்போ தொடங்கி இருக்கு. அதே போல இதில் பல்வேறு விஷயங்கள், அதாவது வேட்பாளர் அறிவிப்பு எப்போது, வேட்பாளர் யாரை அறிவிக்க வேண்டும், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வழிவகைகள் என்னென்ன, அது மட்டுமல்லாமல் அந்த நிறுத்தப்படும் வேட்பாளருக்கு எந்த மாதிரியான வெற்றி பெறுவதற்கான பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆலோசனைகள் இங்கே நடப்பதாக அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சக்தி, வேட்பாளராக யாரை நிறுத்துவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது பழனிசாமி தரப்பில்? நிச்சயமாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் மாநில தலைவராக பொறுப்பு வகிக்கக்கூடிய இவிகேஎஸ் இளங்கோவன் ஈரோட்டில் பெரும்பான்மையான மக்களுக்கு அறிமுகமானவர், அதே போல தமிழகம் முழுவதுமே அவர் அறிமுகமானவர் அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக தரப்பில் குறிப்பாக பழனிசாமி தரப்பில் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளரும் அதற்கு இணையான ஒரு நபராக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பரவலாக அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் அறிமுகமான ஒருவரை களமிறக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்றொரு சிக்கல் இரட்டை தலைமை அப்படிங்கிற இடத்துல அதிமுக தரப்பில் பழனிசாமி தரப்பில் ஒரு வேட்பாளர், அதே போல பன்னீர்செல்வம் தரப்பில் ஒரு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால வாக்குகள் பிரியுமா, அந்த வாக்குகளை பிரியாமல் தங்கள் வசமாக்குவது எப்படி அப்படிங்கிற இடத்திலையும் அதற்கு ஏற்ப ஒரு வேட்பாளரை களமிறக்கக்கூடும் அப்படிங்கறதுனால வேட்பாளர் குறித்த முழுமையான விவரங்கள் அதிமுக தரப்புல இதுவரைக்கும் ஒரு முன்மொழிவு கூட, அதாவது தகவலாக கூட எந்த விதமான விஷயங்களையும் பழனிசாமி தரப்புல இதுவரைக்கும் தெரிவிக்கப்படல. சக்தி, இருந்த போதிலும் கூட ஒரு கடுமையான போட்டி நிலவக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் களம் இறக்குவார்கள் அப்படிங்கிறது அதிமுக நிர்வாகிகள் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஸ்டீட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செயின்லெஸ் பைசைக்கிள்ஸ். நோ செயின், நோ பெயின் அண்ட் நோ ஸ்டெயின். இட்ஸ் ஆல் கெயின்.